ஒரு மனுஷன் கூட்டத்தில் அழக்கூடாது, ஏன்னா நடிப்புன்னு உலகம் சொல்லும். அதே போல் ஒரு மனுஷன் தனிமையில் அழலாம், ஆனால் தனியாக இருக்கும்போது பொதுவாக சிரிக்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா தனியாக இருக்கும்போது சிரித்தா நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. இது கவியரசர் கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமொழி. ஆனால் நெருக்கடியான காலகட்டத்தில் இது அவருக்கு நடக்கும்னு அவரே எதிர்பார்க்கலை. பாடல் பிறந்த கதையில் ஒரு அற்புதமான பாடல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் சொன்ன பொன்மொழிக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னு விளக்கமாக பார்க்கலாம். சினிமா பொக்கிசம்ங்கிற நிகழ்ச்சியில் இருக்கோம். என் பேர் சித்ரா. இப்போ தான் முதன் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து பாருங்கள். பாடலோட வரிகளும் மேலும் விவரங்களும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆர்வம் இருக்கிறவங்க அதை கிளிக் செஞ்சு பாருங்கள். பாடலை விட அந்த பாடல் உருவான விதம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். பாவமன்னிப்புங்கிற இந்த படத்துக்கு கதையமைச்சது நகைச்சுவை நடிகர் ஜேபி சந்திரபாபு, ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் வெற்றி பட இயக்குனர் பீம் சிங், நடித்தது சிவாஜி கணேசன், இசையமைச்சது விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இப்போ பாடல் கம்போசிங் குறிப்பிட்ட இந்த பாட்டு பற்றி கவியரசர் கண்ணதாசனுக்கு பாடல் எழுதுகிற சிச்சுவேஷன் விளக்கப்பட்டது. அதாவது கதைப்படி ஹீரோ சிவாஜி கணேசன் சின்ன வயசுலேயே இஸ்லாமிய குடும்பத்துக்கு அனுப்பப்பட்டார். எம்ஆர் ராதா ஒரு பேராசை பிடித்த வில்லத்தனம் மிகுந்த நபர். அவரோட மனைவி அதுக்கு நேர்மாறாக ரொம்ப நல்லவங்க. இந்த தம்பதியருக்கு பிறந்தவ தான் சிவாஜி கணேசன். மகன்னு தெரியாமல் அடிக்கடி வாத்தர் மோதலில் ஈடுபடுறாரு எம்ஆர் ராதா. ஒரு கட்டத்தில் நேரில் போய் அம்மாவை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இவர் தான் மகன்னு சொல்ல முடியாமல் நிலைமையை தடுக்குது. சொல்லாமலே திரும்பி வந்துடுறார் சிவாஜி. நடந்ததை நினச்சி ஒரு பாட்டு பாடுறதான் இந்த சிச்சுவேஷன். ஆஹா, அற்புதமான பாட்டு தர்றதுக்கு தோதான நல்ல சிச்சுவேஷன் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் கவியரசர் கண்ணதாசன். ஆனால் ரொம்ப நேரம் அது அவருக்கு நீடிக்கலை. வீட்டிலேருந்து கண்ணதாசனை பேச சொல்லி ஒரு ஃபோன் வந்தது. கண்ணதாசன் முகம் லேசாக மாறிச்சு. சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பாட்டை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது சிவாஜிக்கு சந்தோஷமும் கவலையும் ஒரே நேரத்தில் வருது. அதாவது பெத்த அம்மாவை பார்த்தது சந்தோஷம்னா நான் தான் உன் மகன்னு சொல்ல முடியாத கவலை. கவலை ஒரு பக்கம், கிட்டத்தட்ட கவியரசர் கண்ணதாசனுடைய நிலைமையும் அதே மாதிரி தான். அதாவது பாட்டெழுத நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சந்தோஷம்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கவலை. அதாவது வீட்டிலேருந்து ஒரு வந்துச்சின்னு ஃபோன் சொன்னமே இவரோட கடங்காரங்க எல்லாரும் சேர்ந்து கண்ணதாசன் வீட்டை ஏலம் விட கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கவலையும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் இப்போ அந்த டஃப் சிச்சுவேஷனில் கண்ணதாசன் சொல்லப்பட்ட பாட்டு தான் இது. பாசம் நெஞ்சில் மோதும், அந்த பாதையை வேதங்கள் மூடும், உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன், கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேறி அழைகின்றார், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன் அப்படின்னு சரணம் முடிஞ்சு பல்லவில இப்படி சேரும். சிலர் சிரிப்பார், சிலர் அறுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். இந்த பாட்டை சொல்லிட்டு அவசரவசமாக கிளம்பி வீட்டுக்கு போனார் கண்ணதாசன். பாட்டு கம்போசிங்கில் இருந்த கண்ணதாசனுடைய நெருங்கி நண்பனான இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஒன்றுமே புரியலை. இப்படி நடந்துக்கிறது கவிஞரோட இழிப்பு கிடையாதே, பின்னாடியே போய் நேரில் பார்ப்போம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரன்னு நினச்சி பின்னாடியே போய் பார்த்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன கவிஞரே, இந்த நேரத்தில் போய் பாட்டெழுதிக்கிட்டு உங்களை அப்படியே விட்டுற முடியுமா, நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் கண்ணதாசன் சொன்னார், சபையில் அழக்கூடாதுன்னு கவலையை பகிர்ந்து கூடாதுன்னு அர்த்தம். உங்கள் அங்கே உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால தான் நான் பாட்டு சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னார். இந்த பாடல் இந்த நேரத்தில் தான் எழுதப்பட்டது. காலத்தால் அழிக்க முடியாத பாடலாய் நமக்கு கிடைச்சிது. மறுபடியும் தெரிஞ்சதும் தெரியாதும் நிகழ்ச்சியில் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.